யூதாவின் குமாரர். அதிகாரம் 38. அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பெயருள்ள ஒரு கானானுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசீபிலே இருந்தான். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியைச் சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததியாயிராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியைச் சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைமண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கி இருந்தாள். இந்த அதிகாரத்தின் முதலாவது வசனம் அக்காலத்திலே என்று ஆரம்பமாகிறது. கால வரிசையின் பிரகாரமாக ஆதியாகமம் 33 அதிகாரத்திற்கு பின்பு ஆதியாகமம் 38 அதிகாரம் வர வேண்டும். யாக்கோபு ஆரானை விட்டு புறப்பட்டு 33 வருஷங்களுக்கு பின்பு அவர் எகிப்து தேசத்திற்கு போனார். இக்காலத்தில் யூதாவின் குமாரனுடைய மனைவி மரித்து போகிறாள். அந்த விதவை இரட்டை பிள்ளைகளை பெறுகிறாள். யூதாவின் குமாரர்கள் பெரியவர்களாகி திருமணமாகும் வயதிற்கு வந்திருக்கிறார்கள். யூதா கானானியரோடு சிநேகம் வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய மதியீனத்தினால் கானானிய ஸ்திரீயை விவாகம் பண்ணுகிறார். யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேருகிறார். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேருகிறார். யூதாவின் வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றை விளக்குவதற்கு முக்கியமானது. ஆகையினால்தான் யூதாவின் வரலாறு இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை தொடர்ந்து யோசேப்பின் வரலாறு வருகிறது. அதுல்லாம் கானானியருடைய பூர்வகாலத்து தலைநகரமாகும். கானானின் தென்பகுதியில் குடியேறியிருந்த ராட்சதர்களையும் அதுல்லாம் என்னும் வார்த்தை குறிக்கும். யூதா திருமணம் செய்யும் போது அவருக்கு வயது சுமார் 15 ஆகும். யாக்கோபு யூதாவுக்கு பெண் பார்க்கவில்லை. யூதா கானானிய ஸ்திரியை விவாகம் பண்ணும்போது அவர் அது பற்றி யாக்கோபிடம் கலந்து பேசவும் இல்லை. யூதா யாக்கோபின் அனுமதி இல்லாமல் அவருடைய விருப்பம் இல்லாமல் கானானிய ஸ்திரியை விவாகம் பண்ணுகிறார். யூதாவுக்கு தன் தகப்பனாகிய யாக்கோபை விட அதுல்லாம் ஊரானாகிய ஈராவே மிகவும் முக்கியமானவனாய் இருக்கிறான். ஈரா ஒரு கானானியன். யூதாவுக்கும் சுவாவின் குமாரத்தியாகிய கானானிய ஸ்திரீக்கும் 3 குமாரர்கள் பிறக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் ஏர், ஓனான், சேலா என்பதாகும். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். ஏர் யூதாவின் முதல் குமாரன். யூதாவின் குடும்பத்தில் விசேஷமானவன். ஏர் மரித்த பின்பு அவனுடைய மனைவியாகிய தாமார் யூதாவோடு சேர்ந்து ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள். அவனுக்கு பாரேஸ் என்று பெயர். தாமாரின் வழியில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு வருகிறது. ஏர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாக இருந்தாலும் அவனை பற்றிய குறிப்பும் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எருசலேமிற்கு வடமேற்கில்
கெசீப், திம்னாத், அதுல்லாம் ஆகிய பட்டணங்கள் இருக்கிறது. யூதா இந்த பகுதிக்கு வந்து தங்குவது வழக்கம். ஈரா அவருடைய நண்பன். யூதா தங்குவதற்காக ஈரா அவருக்கு இடம் கொடுத்திருக்கலாம். யூதா அவசரப்பட்டு தன்னுடைய இளவயதிலேயே கானானிய ஸ்திரியை விவாகம் பண்ணிக்கொள்கிறார். விவாக விஷயத்தில் யூதா அவசரப்பட்டது போல அவர் தன்னுடைய குமாரருக்கும் அவசரப்பட்டு விவாகம் செய்து வைக்கிறார். யூதாவின் குமாரர் இளவயதினராய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்களையோ அல்லது தங்களுடைய குடும்பத்தையோ நிர்வாகம் பண்ணும் திறமை இல்லை. இதனால் அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாயிற்று. யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொள்கிறார். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போடுகிறார். ஏர் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிரமாணத்துக்கும் விரோதமாக பாவம் செய்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஏருக்கு மரணம் சீக்கிரத்தில் வருகிறது. யூதாவிற்கு இப்பொழுது 30 அல்லது 31 வயது இருக்கும். ஏருக்கு 15 வயது இருக்கும். யூதா தன் மகனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார். தாமாரை பற்றி அதிகமாக தெரியவில்லை. இவள் கானானிய ஸ்திரியாக இருக்கலாம். இவளை பற்றிய வரலாறு ஆதியாகமம் 38:6-30, ரூத் 4:12, 1 நாளாகமம் 2:4 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இவளுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூதாவின் குடும்பத்தில் ஏருக்கு அடுத்தபடியாக ஓனான் என்பவன் பிறந்திருக்கிறான். அக்காலத்து வழக்கத்தின் பிரகாரம் தமையன் இறந்து போனால் அவனுடைய விதவை மனைவியை அவளுடைய மைத்துனன் விவாகம் பண்ணி கொள்ள வேண்டும். இதற்கு மைத்துன சுதந்திரம் என்று பெயர். அப்பொழுது பூர்வகாலத்து வழக்கத்தின் பிரகாரம் யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். மோசையின் பிரமாணத்தின் பிரகாரம் திருமணமாகி ஒருவன் மரித்து போனால் அவனுக்கு பிள்ளை இல்லை என்றால் அவனுடைய சகோதரன் அவனுடைய விதவை மனைவியை மைத்துன சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதவைக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்த பழக்கத்தின் பிரகாரமாக குடும்பத்தில் ஒருவன் பிள்ளை இல்லாமல் இறந்து போனாலும் அவனுக்கு அவனுடைய சகோதரரின் மூலமாக சந்ததிகள் உண்டாகும். இளையவன் மூத்தவனுக்கு சந்ததியை உண்டு பண்ண வேண்டும். மோசேயின் காலத்தில் சகோதரனுடைய விதவை மனைவியை விவாகம் பண்ணுவது பிரமாணமாயிற்று. சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். உபாகமம் 25:5. ஓனான் தன் தகப்பனுடைய ஆலோசனையின் பிரகாரம் தன் தமையன் மனைவியை விவாகம் பண்ணுகிறான். ஆனாலும் ஓனானுக்கும் தன் தமையன் மனைவிக்கும் பிறக்கும் குழந்தை தன்னுடைய சந்ததியாய் இராது என்பது ஓனானுக்கு தெரிந்திருக்கிறது. ஓனான் அதை விரும்பவில்லை. தனக்கும் தன்னுடைய தமையன் மனைவிக்கும் பிறக்கும் அந்த சந்ததி தன் சந்ததியாய் இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்து போடுகிறான். ஓனான் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ண சம்மதிக்கிறான். ஆனால் அவன் தன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து தன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்க மறுத்துவிடுகிறான். இதற்காக அவன் செய்கிற காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் ஓனானையும் அழித்து போடுகிறார். ஓனான் தன்னுடைய பொல்லாத செய்கையினால் தன் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறான். தனக்கு பிறக்கும் குழந்தைக்கு ஏரின் பெயரை வைப்பது ஓனானுக்கு பிடிக்கவில்லை. ஓனானும் ஏரும் விரோதிகளாகவே வளர்ந்தார்கள். ஏரின் பெயரை ஓனான் ஒழிக்க வேண்டும் என்று விரும்பினான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலாவது பிறக்கும் குமாரனுக்கு இறந்த கணவனுடைய பெயரை வைப்பது வழக்கம். இதில் பிசாசும் தந்திரமாக கிரியை செய்கிறான். பிசாசின் மனதில் எப்போதும் ஸ்திரியின் வித்தை பற்றிய நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் ஏருக்கு சந்ததி உண்டாகாதவாறு பார்த்து கொள்கிறான். ஓனான் மூலமாகவும் தாமாருக்கு குழந்தை பெறாமல் இருப்பதற்காக அவன் ஓனானின் உள்ளத்தில் வஞ்சகமாக கிரியை செய்கிறான். ஓனானும் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கிடக்கிறான்.
யூதாவுக்கு மூன்றாவது குமாரனும் இருக்கிறான். அவன் பெயர் சேலா. ஓனான் செத்துப்போனதினால் இனிமேல் சேலா தன் தமையனுடைய மனைவியை சேர்ந்து அவளை மைத்தின சுதந்திரமாய் படைத்து தன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்க வேண்டும். சேலாவின் சகோதரர் இரண்டு பேரும் இள வயதிலேயே இறந்து போனார்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவர்களாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவர்கள் இருவரையுமே அழித்து போட்டார். சேலாவும் தன் சகோதரரைப் போல பொல்லாதவனாய் இருக்கிறான். ஆகையினால் சேலாவின் சகோதரர் செத்தது போல இவனும் செத்துப்போவான் என்று யூதா அஞ்சுகிறார். அவர் சேலாவை அவனுடைய இள வயதிலேயே தாமாரோடு சேர்க்க பயப்படுகிறார். யூதா தன் மருமகளாகிய தாமரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொல்கிறார். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருக்கிறாள். யூதாவின் இரண்டு குமாரர்கள் மரித்து போனார்கள். இரண்டாம் குமாரன் மூலமாக தாமாருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. யூதா தன் மூன்றாம் குமாரனை தாமாருக்கு கொடுக்க வேண்டும், ஆனால் அவனும் மரித்து போவானோ என்று யூதா பயப்படுகிறார். சேலாவுக்கு இன்னும் திருமண வயது வரவில்லை. அவன் பெரியவனான பின்பு அவனை தாமாருக்கு தருவதாக வாக்கு பண்ணுகிறார். அதுவரையிலும் யூதா தாமாரை அவளுடைய தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிருக்குமாறு கூறுகிறார். சேலாவிற்கு திருமண வயது வந்தாலும் அவன் மரித்து போவான் என்று யூதா பயப்படுகிறார். யூதாவின் மனைவியும் மரித்து போகிறாள். யூதா மூலமாக தனக்கு குழந்தை பிறப்பதற்கு தாமார் வஞ்சகமாக சதி யோசனை பண்ணுகிறாள். யூதாவின் மூன்றாவது குமாரனாகிய சேலா விதவையாய் இருக்கிற தாமாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். சேலா பெரியவனாகும் போது யூதா அவனை தாமாருக்கு விவாகம் செய்து வைப்பார். தாமாரும் தன் மாமனாருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டிலே தங்கி சேலா பெரியவனாக மட்டும் காத்திருக்கிறாள்.